வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம். வெல்கம் டு ஜெயாடி வழங்கும் மடுப்பங்கரை டீம் கிச்சன். இன்றைக்கி நம்ம டீம் கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு குட்டி பாப்பா வந்திருக்காங்க. 11th படிக்கிறாங்க. அனுஜா ஸ்ரீன் பேர் அவங்களுக்கு. அனுஜா ஸ்ரீ, உங்களை பற்றி சொல்லுங்களா. என் பேர் அனுஜா ஸ்ரீ, நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். பெஸ்ட் ஸ்கூலில், சீர்காழியில். சீர்காழியில். ஓகே. என்ன ஆடுவீங்களா, பாடுவீங்களா? எல்லாமே செய்வோம் சார். அப்படியா? கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள். அதை என்னென்ன பண்ணுவீங்க? ஸ்கூலில் ஆடி இருக்கீங்களா? என்ன மாதிரி ஆடுறீங்க? ஆனுவல் டேல ஆடியிருக்கேன். வெரி குட். பாட்டு, பாத்ரூம் சிங்கர், அப்புறம் அத்லட் ஸ்டூடெண்ட். நிறைய மெடல் வாங்கியிருக்கேன். கராத்தே கிளாஸில் 3-4 ட்ராஃபி வாங்கியிருக்கேன். அழகான குழந்தை வந்திருக்கீங்க. 11th படிக்குது. அதுவும் வந்து உங்களுக்கு சமையல் பிடிக்காது, பட் அத்லெட்டிக், அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா சாப்பிட்றாங்கன்னு சொல்கிறாங்க. அண்டு சமைக்க நம்ம சமைக்கலாமா? இறை பிடிக்கலாமா? இறை பிடிக்குமா? அனுஜா ஸ்ரீக்கு நம்ம டீன் கிச்சனில் சொல்லித்தர போகிற டிஷ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எறா குழம்பு. நம்ம கிச்சனில் போய் பண்ணலாமா? வாங்க. நம்ம டீன் கிச்சனில் அனுஜா ஸ்ரீக்கு சொல்லித்தர போகிற டிஷ்ஷு ஒரு அட்டகாசமான எறா குழம்பு. எறா கார குழம்புன்னு சொல்லலாம். அந்த எறா கார குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் நான் வேணும்னு பார்ப்போம். எறா 1/4 கிலோ, பச்சை மிளகாய் 2 நம்பர், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், எண்ணெய் 1 குழிக்கரண்டி, உப்பு தேவையான அளவு, வெங்காயம் 2 கை, கருவேப்பிலை 2 கை, இஞ்சி பூண்டு அரவை 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தக்காளி பழம் 2 கை, கடுகு 1 டீஸ்பூன், புளி தேவையான அளவு, மிளகாத்தூள் 2 டீஸ்பூன். இப்போ எறா கார குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோம். அது எப்படி செய்யணும் பார்ப்போம். எண்ணெய் ஊற்றுறோம். கடுகு, காஞ்சி மிளகாய், கருவேப்பிலை, வெந்தயத்தை தாளிச்சுட்டு வெங்காயத்தை வதக்குறோம், பச்சை மிளகாய் வதக்குறோம், தக்காளி பழத்தை வதக்குறோம், இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிடுறோம். அதில் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு அந்த பச்சை வாசனை போகிறவர்களும் நல்லா அந்த மசாலா வேக வச்சிடுறோம். இப்போ என்ன பண்ணுறோம், கொஞ்சம் தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றிட்டு புளி தண்ணி ஊற்றுறோம். புளி தண்ணி விட்டு வர கொஞ்சம் கொதி வரும்போது எறாவை போட்டுரும். எறாவில் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வர வச்சு எறாவை போட்டுருவோம். இது கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இருக்காது, கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இது நல்லா சூடு சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது இந்த எறா கார குழம்பு கலக்கலாக இருக்கும். பழைய சாதத்துலையும் இந்த எறா கார குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது அதை அனுஜா ஸ்ரீ பண்ண போகிறாங்க. எஸ் மேடம், சொல்லுங்கள். பண்ண பண்ணுங்க மேடம். ஆமாம் சார். ஓகே மேடம். இப்போ என்ன பண்ணுறீங்க? கடுகு எடுத்துக்கோங்க. போடுங்க, கொஞ்சமாக போடுங்க. ஆ, போடுங்க. போதும். காஞ்சி மிளகாய் எடுத்துக்கோங்க. 2 காம்பு எடுத்துருங்க. போடுங்க. கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. ஒன்று போதுமா? வெந்தயம் போதும். அதுக்கு முன்னாடி வெந்தயம் போடுங்க. சூப்பர். இருங்க இருங்க, இந்த கரண்டி இருக்குல்ல அதை மிக்ஸ் பண்ணுங்க. வெரி குட். இப்போ கஞ்சி மிளகாய் போடுங்க, சாரி கருவேப்பிலை போடுங்க. போடுங்க. வெங்காயம் போடுங்க. ஆ, வெங்காயமா? வெங்காயம் போடுங்க. வெங்காயம் போடுங்க. சரி, எல்லாத்தையும் இவங்க பண்ணுறது. ஐயோ, அதுவும் அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு மாதிரி எழுதிருந்தாங்க. அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி லைட்டாக. ஆ, யார்? நான். வெரி குட். ஓகே, எல்லாம் வதக்கிட்டு. வெரி குட். இப்போ என்ன பண்ணுறீங்க? இஞ்சி பூண்டு எடுங்க. இஞ்சி பூண்டு போடுங்க. இஞ்சி பூண்டு அரவை. ஆ, சமையல் கட்டுங்க. போயிருக்கீங்களா? எப்படியாவது
எங்க அம்மா இல்லாதப்ப போயிருக்கேன். என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க எப்போதும் என்ன பண்ணுவீங்க போயிட்டு போயிட்டு தோசை ஊத்துறது அவ்வளவுதான். மிக்ஸ் பண்ணுங்க. நமக்கு எது வேணுமோ அது மட்டும் செஞ்சா போதும். நமக்கு எது வேணுமோ அப்போ அந்த டைமுக்கு அது உங்களுக்கு எது வேணுமோ அது அப்பாக்கெல்லாம் சுட்டு கொடுக்க மாட்டீங்களா தோசை? அப்பா அப்பாவை செஞ்சுட்டாங்க. அப்படியா? ஓகே. தகவல் போட்டுங்க. குட் கியூட் கேர்ள் யார். எடுங்க ரெண்டு கை போடுங்க சார். நல்லா புரிஞ்ச மாதிரி கோமா போடுங்க. கோமா புரியுங்க பார்ப்போம். கோமா போடுமா? நீ அதில் தெரிக்குது புரிஞ்சு தெரிக்காது. நல்லா புரிஞ்ச மாதிரி போடு. ஓகே. பச்சை மிளகா போட்டிங்களா? பச்சை மிளகா போட்டிங்க? பச்சை மிளகா போட்டிங்களா? போடுங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா உடச்சி போடுங்க. ஒன்றே ஒன்று போடுங்க. ஓகே மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி போட்டிங்க. அந்த இறை எடுத்துக்கோங்க கையில். இறால கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. போடுங்க. இதில் போடணுமா? ஆமாம் கொஞ்சமா. போதும் போதும் போதும். கொஞ்சம் உப்பு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அதில் இது இருக்குது. ஆ அதான் கொஞ்சமாக போடுங்க. மிக்ஸ் பண்ணுங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெரி குட். ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனியாக எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் போடுங்க முதல்ல. கேட் ஓகே மிளகா தூள் எடுங்க. நிறையா போடலாம். காரம் பிடிக்கல. இன்னும் நம்ம வந்து டைட்டிலே காரம்னு வச்சுருக்கோம்ல, இறால் கார குழம்பு, அதனால் காரம். தனியா தூள் எடுங்க. தனியா தூளா போடுங்க. போடுங்க என்ன கொஞ்சம் கொடுங்க. ரொம்ப நல்லா படிப்பீங்களோ? ஆ ஓரளவு. அப்படியா? கொஞ்சம் தண்ணி விடுங்க. அது தண்ணி தண்ணி தான். எவ்வளோ ஊற்றணும்? கொடுங்க நான் சொல்கிறேன். கொஞ்சம் இப்போ உங்கள் டேலண்ட்டை பார்க்கலாமா? என்னென்ன போட்டிங்க அப்படின்னு வரிசையாக அந்த கேமரா பார்த்துருங்க. ஆயில் ஊற்றிக்கிட்டோம், கடுகு போட்டோம், என்னது ரெட் சில்லி போட்டோம், வெந்தயம் போட்டோம், வெங்காயம், தக்காளி போட்டுட்டு இஞ்சி பூண்டு இருங்க, இஞ்சி பூண்டு போட்டோம். இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் நம்ம இதை மிக்ஸ் பண்ணோம். ராலை போட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு. எதில் உப்பு போட்டிங்க? மஞ்சத்தூள். ஓகே. ராலில் வந்து இஞ்சி மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வெங்காய தக்காளி போட்டோமா, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் நம்ம கிரீன் சில்லி போட்டோம். ஓகே போட்டு சில்லி பவுடர், தனியா பவுடர், அப்புறம் மஞ்சத்தூள். சூப்பர் வெரி குட். இப்போ என்ன பண்ணுங்க? போட்டு தண்ணி மேலே வச்சுங்க. போட்டு தண்ணி ஊற்றணும். ஆ அது மேலே கரண்டி வச்சுக்கோங்க. புளி தண்ணி எடுங்க. நல்லா கரைச்சிக்கோங்க. இதை நல்லா வக்கரனையாக பேசுறீங்க. ஆனால் ஊற்றுங்க. இதில் ஊற்றுங்க ஊற்றுங்க ஊற்றுங்க. கிட்ட வச்சு ஊற்றுங்க. கிட்ட வச்சு ஊற்றுங்க. போதும். கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஊற்றலாம். ஃபைன். ஓகே போதும். மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. ஒரு அடி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பர். வாவ் கலராக இருக்கு. ம் கலராக. யார் செஞ்சது? இது நான் செஞ்சது. அப்படி போடுற அறிவாளை. வெரி குட். ஓகே மேலே வச்சுக்கோங்க. இதை என்ன பண்ணுறீங்க? ரால் போடணும். ஆ ரால் போடணும். போட்டுருங்க. சொல்லிட்டு பிறகு போடாமல் இருந்தால் அப்படி அப்படி மொத்தமாக போடுங்க. ஆ ஓகே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வேகட்டும். கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை ரெண்டு கருவேப்பிலை உரிச்சு போடுங்க. வாவ் சூப்பர். கொத்தமல்லி கொஞ்சம் போடுங்க. கொத்தமல்லி. ஆ ஓகே இப்போது நான் சிமில் வச்சுக்கிறேன். நீங்கள் இன்னும் இந்த பாத்ரூம் சிங்கர் ஏதோ சொன்னீங்களே, ஒரு பாட்டு எடுத்து விடுங்க பார்ப்போம். பாட்டா? நம்ம தளபதி பாட்டு பாடலாமா? என்ன பாட்டு பாடலாம்? தளபதி பாட்டில் இப்போ பிகில் வந்துச்சுல. பிகில் உங்கள் இஷ்டம் பார்த்தா. நெஞ்சிக்குள்ள குடியிருக்கும் ஏ நமஸ்தனம் வெறித்தனம் ஏன்னா இப்போ லோக்கல்னா நம்ம கெத்தா உள்ளாத்தனும். அம்மா அழுக்கா இருப்போம் வெறித்தனம் வெறித்தனம். கருப்பா கரையா இருப்போம் வெறித்தனம் வெறித்தனம். ஒன்னா உசுரா இருப்போம் வெறித்தனம் வெறித்தனம். புளிங்கம் இருக்காங்க வேற என்ன வேணும்டா, புளி ரசாவா நிப்பேண்டா என்னோட தௌலாக்குது.
யார் என்ன சொன்னாலும் டவுலட்ல டவுலத்தாவே இல்லையா ஆளு நண்பா நீ நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும் என்னமா சனம் வெறித்தனும் ஏன்னா இப்போ லொக்கல்னா நம்ம கெத்தா உள்ளாத்தனும் சொல்லுங்க சார் எப்படி பண்ண ஐயோ கரைகிட்ட அதாவது எப்படி இந்த மாதிரி இவ்வளோ ரைமிங்காக இவ்வளோ அழகாக அந்த வார்த்தையெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கேன் அது மட்டும்தான் சார் ஞாபகம் இருக்கும் பாட்டு மட்டும் தான் ஞாபகம் இருக்கும் படிப்பு ஞாபகம் இருக்காதோ அது அப்பப்போ மறந்து போகுது என்ன பண்ணுறது ஓகே எல்லாம் நல்லா வந்துடுச்சு இப்போ அடுப்பு அணைச்சிடலாம் நீ என்ன பண்ணுற நான் பேசிகிட்டே இருக்கேன் நிறுத்து அந்த குழம்பு எடுத்து ஊற்றிட்டு இருக்கலை எறா கார குழம்பு ஒரு ரீக்காக பார்த்துடலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு காஞ்சி மிளகாய் கருவேப்பிலை வெந்தயம் தலைக்கிறோம் வெங்காயத்தை வதக்கிறோம் இஞ்சி பூண்டு வதக்கிட்டு தக்காளி பழம் வதக்கிட்டு பச்சை மிளகாய் போட்டோம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனியாத்தில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த பச்சை வாசனை பொருளும் நல்லா வதக்கிட்டோம் புளி தண்ணி விட்டோம் மீண்டும் இறால கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஊற வச்சிட்டோம் அப்போ வந்து உப்புக்காரம் எல்லாம் உப்பு உள்ளே இறங்கிட்டோம் அப்புறம் நல்லா கொதி வரும்போது புளி தண்ணி ஊற்றிட்டு கொதி வரும்போது இறாவை போட்டோம் 4வது நிமிஷத்தில் இறா சூப்பராக வந்துடுச்சு ஒரு சூப்பரான இறா காரக்குழம்பு அதுவும் இந்த குட்டி அனுஜா வந்து ஒரு கலக்கலகிட்டா நல்லா பாடினாங்க ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக இருக்காங்க ரொம்ப துடுக்காக இருக்காங்க அதை ரொம்ப பிடிச்சதே வந்து ரொம்ப ரொம்ப ஆக்டிவ் அண்டு ரியலி வெரி குட் கேர்ள் ஸோ அவர் ரொம்ப அழகாக பண்ணாங்க இதை இன்னும் கொஞ்சம் குழப்பம் ஊற்றிக்கலாமா நீ சாப்பிடுவில்ல ஆ ஓகே சூப்பராக இருக்குது கொஞ்சம் கொத்தமல்லி ஏற்ற மாதிரி போடு ஸோ ஒரு கலக்கலான இறா கார குழம்பு நம்ம அனுஜா கலக்கிட்டாங்க ரொம்ப அதாவது அசால்ட்டாக செய்கிறாங்க ஒன்று இன்னொன்று நிறைய டேலண்ட் அவங்ககிட்ட இருக்குது கண்டிப்பாக வந்து இட் இஸ் ரியலி வெல்கமிங் திங் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா நம்ம டீம் கிச்சனில் அனுஜா கலக்கலான ஒரு எறா கார குழம்பு வச்சுருக்காங்க அந்த இட்லியோட சுட்டு சாப்பிடும்போது தோசையோடு சாப்பிடும்போது ஒரு கலக்கலாக இருக்கும் மெயினாக பழையசாத்தோட அதே மாதிரி தயிர் சாத்தோடு சாப்பிடும்போது அந்த ஏரா கார குழம்பு ரொம்ப ரொம்ப கலக்கலாக இருக்கும் அனுஜா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சார் சூப்பராக இருந்தது ஜாலியாக இருந்தது உங்கள் கூட பண்ணுறதுக்கு ஓகே அப்புறம் ஒரு டவுட்டு சார் ஒரே டவுட்டு ஒரு டவுட்டு ஒரு டவுட்டு சொல்லுங்கள் அது வச்சிட்டோடனே அது ஸ்மெல் பண்ணியே உப்பு இல்லை காரம் இல்லைன்னு சொல்கிறீங்களா அது எப்படி சார் பழக்கமாயிடுச்சு சமையலே எவ்வளோ 7 வருஷமாக இருந்திருக்கோம் அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்தா என்ன பிரச்சனை இருக்குது அதில் எக்ஸ்பீரியன்ஸ்னால அப்படி பண்ணிடுறது தான் ஓகே சரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொன்னீங்க சார் ஜாலியாக ஜெயா டிவியில் ஜெயா டிவி எவ்வளோ மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா பார்த்துருக்கேன் சார் நானே நிறைய தடவை பார்த்துருக்கேன் அப்படியா பார்த்தீங்களா ஸோ ஹாப்பியா செம்மையாக இருந்துச்சு ஸோ இப்போ யார் செஞ்சது சொன்னீங்க இதை நான் தான் டேஸ்ட் பண்ணுங்க டேஸ்ட் பண்ணலாமா வெறித்தனமாக டேஸ்ட் பண்ணுவீங்க அதான் நினச்சேன் அந்த யாராவது சாப்பிடுவீங்க செம்ம மாசு நீங்கள் சொல்லி கொடுத்து செஞ்சால் நல்லா தானே இருக்கும் நான் வரல ஓ இந்த மாதிரி நம்ம டீம் கிச்சனில் இந்த மாதிரி துடுக்கான குழந்தைங்க வந்து சொல்லும்போது நம்மளுக்கும் சந்தோஷமாக இருக்குது அண்டு எல்லாம் ஹாப்பியாக இருக்காங்க அது மாசு செம்ம அதனால் அந்த ஏரா குழம்பு வந்து அந்தளவுக்கு வந்து அனுஜா ரொம்ப பிடிச்சிருக்கு இதே மாதிரி நீங்களும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் வாங்க எங்களோட சமையங்க இதே மாதிரி வேற ஒரு டீனோட பார்ப்போம் டில் தென் ஸ்டே டியூன்